ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாழைத்தண்டு வச்சு தான் ஸ்பெஷல். இந்த சம்மருக்கு வந்து வாழைத்தண்டு வச்சு நம்ம என்னென்ன ரெசிபிஸ் ரெடி பண்ணலாம், எங்க ஊர்ல வந்து புளிக்கேரி எல்லாம் ரெடி பண்ணுவோம், அந்த அதை தவிர நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணலாங்கிறதான் இனிமேல் வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் செய்ய போறது இன்ஸ்டன்ட் அடதோசமாக ரெடி பண்ணி வச்சிருப்பேன். அந்த அது கூட சைட் டிஷ் வந்து நீங்க வாழைத்தண்டு துவையல் கட்டி சம்மந்தின்னு சொல்லலாம். சரியா, அடதோசைக்கு மாவை வந்து நான் ரெடி பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா உள்ளி வெள்ளப்பூடு ஒண்ணு முச்சி உள்ளி எல்லாம் சேர்க்கல, இதுதான் அந்த மாவு. இந்த எப்படி ரெடி பண்ணணுங்கிறத கடைசியில சொல்லி, இன்ஸ்டன்ட் அடதோசை மாவு மிக்ஸ் கடையில வாங்கினதுல நம்ம வீட்டுல எப்படி ரெடி பண்ணி வைக்கலாம் வைக்காது. அதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், மாவை வந்து மிக்சியில போட்டு நான் உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எப்பவுமே தனிப்பட்ட முறையில் மிக்ஸ் பண்ணதோட எனக்கு மிக்சியில போட்டு மிக்ஸ் ஆகும்போது உப்பு வந்து எல்லா இடமும் கரெக்டாக மிக்ஸ் ஆகும், அது ஒரு பிரச்சனை எனக்கு எப்போ உண்டு. அதனால நான் மிக்சியில போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி அடுத்த துவையலுக்கு எப்படி ரெடி பண்ணுவான்னு பார்ப்போம்மா. நான் வந்து வாழைத்தண்டு துவையல் ரெடி பண்ண போறேன். அதுக்காக வேண்டி முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு, இது கூட வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒவ்வொன்றா போடும்போது பார்ப்போமா. ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு. ஏன்னா வாழைத்தண்டு வந்து ஒரு நீர்காய், அதுக்காக வேண்டி ஒரு திக்னஸ் கிடைச்சி கிரேவியை நம்ம வந்து கட்டியா வரணுங்கிறதுக்காக வேண்டிதான் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு. அடுத்தால பொரிக்கடலை இல்லைன்னா நிலக்கடலை, எதுனாலும் உங்களுக்கு ஆப்ஷன் போட்டு நம்ம என்ன செய்திடலாம், சேர்த்துக்கிடலாம். நான் வந்து இன்னைக்கு பொரிகடலை சேர்த்தேன்னா பருப்பு உளுந்தம்பருப்பு பொரிகடலை கூட நம்ம என்ன செய்யணும், தேங்காய் ஒரு ஸ்பூன் போட்டா போதும், போட்டு கொஞ்சம் நல்லா வறுக்கணும். ரொம்ப எல்லாம் நல்லா வறுக்காண்டா, கொஞ்சம் லைட்டா ஒண்ணு வறுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா வறுத்துக்கிட்டு இந்த டைம்ல நான் மிளகா வத்தல் போட்டு அரைச்சிருக்கேனா, எரிப்புக்கு தகுந்து போட்டுடுங்க. அவங்கவுங்க வீட்டு வத்தலுக்குள்ள எரிப்பு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், அதனால போட்டுட்டு அவ்வளவுதான். இத வறுத்துக்கிட்டே இருக்கும்போதே இது லைட்டா வறுத்த உடனே என்ன செய்யணும், எவ்வளவு இப்ப வந்து நம்ம இதுல ஒரு நாலு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு தேங்காய் பொரிகடலை அப்படி நாலு ஸ்பூன் கிட்ட என்ன சேர்த்துருக்கோம், எல்லாம் சேர்த்தோம்லாம். அது நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அது என்ன வாழைத்தண்டு, சாரி வாழைப்பூல வாழைத்தண்டு சேர்க்கணும், இல்லைன்னா ஈக்குவலாகவும் நம்ம சேர்க்கலாம். நான் வந்து இவ்வளவு தெரிஞ்சது ஒரு கைப்பிடி போல எடுத்திருக்கேன், பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேனா. போட்டு ஏன்னா லைட் அந்த ஈர நைப்பு போயிட்டு நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிட்டோம்னு வையா, இந்த சீக்கிரம் பம்பா போகாது. இதுக்கு கூட நம்ம லைட்டா அரைக்கும் போது லேசா ஒரு சின்ன துண்டு புளி உப்பு, எதுவுமே டீப் ஃப்ரை பண்ணாண்டா இந்த தண்ணிக்கே சவுண்ட் அப்சரன் சவுண்ட் கேட்டு முடிஞ்சோடனே நம்ம எடுத்துட வேண்டியதாம். ஓகே, இது ஆறட்டு. ஆறினோட நம்ம என்ன செய்யலாம், சட்னி ரெடி பண்ண துவையல் ரெடி பண்ணிடலாம். அந்த டைம்ல நான் வந்து அடமாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிடட்டா. ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன், எந்த அரிசினாலும் எடுக்கலாம், பச்சை அரிசி வேண்டாம், புழுங்கல் அரிசி எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம், சம்பா அரிசியும் எடுத்துக்கிடலாம், ரேஷன் அரிசியுமே எடுத்துக்கிடலாம். ஒரு கப் அரிசி எடுத்தோம்னா பருப்பு வந்து நம்ம ஒரு முக்கால் கப்பு பருப்பு எடுக்கணும், ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப்பு பருப்பு எடுத்துக்கிட்டு இத வந்து வறுக்க எடுக்க செய்யக்கூடாது. தனித்தனியா இப்படி என்ன செய்யணும்னா முதல்ல காய வச்சிடணும், நல்ல வெயில் அடிக்கும்லா, வெயில கூட இது கூட ஆட் பண்ணது வந்து மிளகா வத்தல், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எரிப்புக்கு தகுந்த மிளகா வத்தல் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா லாஸ்ட் மிளகு பொடி எதுனாலும் நம்ம சேர்த்துக்கிடலாம். ஓகே, அதனால இந்த பருப்பையும் அரிசியையும் தனியா காய வச்சிடணும், உளுந்து கூட இதுக்கு ஆட் பண்ணாண்டாம், ஏன்னா இது வந்து அவ்வளவு சாஃப்ட் ஆயிரும் மாவு. என்ன பாருங்க,
ரெடி ஓகே இது வந்து நம்ம நல்ல வெயில்ல சுக்கா காய வச்சுட்டு ஒன்னும் வேண்டாம் ஒரு 10 மணிக்கு வச்சோம்னா ஒரு 1 மணி வெயில்ல எடுத்துக்கிட்டு அடக்கி நம்ம மாவு மிக்ஸ் பண்ணோம்ல திரு திருன்னு அது கூட அரைக்கும் போது நல்ல மிளகு ஜீரகம் உள்ளியெல்லாம் லாஸ்டம் போடணுங்கட்டி நல்ல மிளகு ஜீரகம் வத்தல் போடணும். வத்தல் போட முடியாதவங்க வத்தல்ல வந்து இந்த திரிக்கிறதுக்கு வர ஏன்னா வெயில காய வைக்கலைன்னா பொடினாலும் போட்டுடலாம். ஆனா நல்ல மிளகும் ஜீரகம் நம்ம வந்து மிக்சியில தனியா ஆட் பண்ணும்போது நல்லா பொடிஞ்சிரும். இந்த அரிசி கூட போடும்போது வறுக்கவே கூடாது, வெயில்ல காய வச்சு இந்த அடமாவை ரெடி பண்ணணும். அப்படி ரெடி பண்ணா இது வந்து கரெக்டா ஒரு 2 மாசம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமலே ஸ்டோர் பண்ணலாம். நான் இந்த இன்ஸ்டண்டா தோசை மாவு மிக்ஸும் அப்படிதான் என்ன வருங்க நான் ஃப்ரிட்ஜில எல்லாம் வைக்க மாட்டேன். அப்படி நம்ம இப்படி வச்சுட்டோம்னா தேவைக்கு நம்ம டக்குன்னு எடுக்கலாம். இதெல்லாம் ஒரு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 2 மினிட்ஸ்ல அட தோசை ரெடி. கூட அந்த அடமாவை மிக்ஸ் பண்ணணும், தேங்காயோ இல்லைன்னா உள்ளி ஏதாவது ஆட் பண்ணி அப்படினாலும் நம்ம சுடலாம். அடதோசை வந்து நிறைய வெஜிடபிள் அடையாவும் சுடலாம், கீரை அடையாவும் சுடலாம், உள்ளி போட்ட அடதோசை நிறைய வெரைட்டிஸ்ல சுடலாம். அப்படி நான் என்ன காய வச்சுதான் நம்ம என்ன சூப்பரா ஒரு அடதோசை மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வறுத்தேங்க உண்டுமானா பருப்புக்குள்ள பச்சை வாடை போகவே செய்யாது. நான் சொல்லி எவ்வளவு வறுத்தாலும் கடலை பருப்புக்குள்ள பச்சை வாடை கண்டிப்பா அதுல அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இதே இது வெயில நல்லா காய வச்சுட்டு நம்ம வறுக்கும் போது அந்த ஸ்மெல் இருக்காது, ஃப்ளேவர் போயிடும். அதனாலதான் வெயில காய வச்சுட்டு அடமாவும் ரெடி பண்ணணும். அது எப்படி இருந்துக்கிறத நான் சொல்லிட்டேன். நல்லா காய வைக்கணும், உடனே திரிக்கணும். இன்னைக்கு காய வச்சுட்டு நாளைக்கு திரிக்க கூடாது. 10 மணிக்கு 12 மணிக்கு வெயில வச்சு எடுத்த உடனே எப்படி நமக்கு அது எடுக்குது நல்ல சூடு தெரியும். கூட வத்தலை போடணும், நல்ல மிளகு ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா திருதிருன்னு பொடிச்சு எடுத்துட்டு சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு கவர்ல போட்டோ இல்ல கண்டெய்னர்ல போட்டோ ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணனாலும் பண்ணுங்க, இல்ல வெளியிலனாலும் வைக்கலாம். இது வந்து கூடி போன ஒரு 2 மாசம் வரைக்கும் நம்ம வந்து இத சேஃப்டி பண்ணலாம். ஓகேயா? சரி, நம்ம இனிமேல் வாழைத்தண்டு துவையலுக்கு அரைச்சிருவோமா? ஓகேயா? இனிமேல் இது கூட இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு, நிறைய உப்பு போடாது. வாழைத்தண்டு வந்து நீர் காணதுனால டக்குன்னு உப்பை தூக்கி காணிச்சிரும். அதனால உப்பு வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டுட்டு தேவைக்கிடலாம். ரொம்ப சினிக்காதுண்ணா. ஒரு சின்ன துண்டு புளி போட்டு மறைச்சிருவோம். இனிமேல நான் வத்தல் போட்டு அரைச்சதுனாலதான் இந்த கலர்ல இருக்கு. நீங்க வத்தல் பொடி போடும்போது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அரைச்சிட்டு பார்ப்போம். தா அரைச்சாச்சு. நான் வந்து ரொம்ப நைஸா அரைக்கல, நம்ம வந்து இப்படிதான் அரைச்சிருக்கோம். நான் வந்து வத்தல் போட்டு அரைச்சதுனாலதான் இந்த கலர். வத்தல் பொடி போட்டு அரைக்கூடியவங்களும் கொஞ்சம் கூட டார்க்கா வரும். இதை இனிமேல் தாளிக்கணும். அடுத்தால கொஞ்சமா என்ன செய்யணும், கடுகு, மணத்துக்காக வேண்டி 2 ஜீரகம் போடணும். போட்டுட்டு நீ ஆஃப் பண்ணிட்டு தோசைகள்ல வச்சிருவோமா அட தோசை சுடுறதுக்கு. நான் வந்து அட தோசை மாவை மிக்ஸ் பண்ணி முதலே வச்சுட்டேன். சட்னி ரெடி பண்ண முன்னாடியே வச்சாச்சு. இனி இது கூட நம்ம என்ன சாப்னர்ல போட்டு உள்ளி வச்சிருக்கேன் நான், கருவேப்பிலையும். எப்பவுமே அட மாவை மிக்ஸ் பண்ண மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஓகேயா? இது கூட நான் வந்து கொஞ்சமா தேங்காய் மட்டும் சேர்ப்பேன். ஏன்னா நம்ம அரைச்சக்கூடிய இதுக்கு வந்து ஒரு இனிப்பு சுவை வரும். அதாவது நம்ம கோவுரை போட்டு அரைச்சு வைக்கும் போது பருப்புக்கு ஒரு இனிப்பு சுவை வரும். இது வெயில்ல காய வைக்கும் போது அந்த இனிப்பு சுவை வராது. ஓகே, அதனால என்ன செய்யணும்னா இந்த அட தோசை கண்டிப்பா தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ண டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். ஓகே, நம்ம ரெடி பண்ணிடுவோமா. தோசைகள் காஞ்சாச்சு. வைப்போம், வச்சிட்டு நம்ம சொல்லுவோம்.
இந்த இன்ஸ்டன்ட் அடை தோசை எப்படி ரெடி பண்ணணும்ல, ஒரு இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வைப்போம், ஏன்னா மறந்துட கூடாது. ஆனா இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கிறது ஈஸி. நம்ம அந்த அடதோசை மாதிரியே தான் இருக்கும். ஐயோ கண்டினியூ அடிச்சா வராது. இந்த மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டண்டா சொல்லணும், ப்ரிப்பேர் பண்ண தோசை மாவு, அடை மாவு. தோசை மாவு வந்து ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க அது புளிக்காது இல்லை, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. காலையில ரெடி பண்ணிட்டு சாயங்காலம் யூஸ் பண்ணணும். இப்ப வேலை போடியவங்க காலையில அதை மிக்ஸ் பண்ணலாம் நம்ம சேர்ப்போம். இதுக்கு தயிர் ஒண்ணுமே நம்ம சேர்க்காண்டாம். ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லாதவங்க வெளியில தூய் வச்சுக்கிட்டு ஒரு, ஆனா வெளியில வச்சா ஒரு ஒரு 2 மாசம் தான் போகும், கூடுதல் போவாது. அது நல்லா காய வச்சு பொடிக்கணும். டெய்லி இட்லி தோசை விரும்பக்கூடியவங்களுக்காக மட்டுமே. சூப்பரான ஒரு அடை தோசை. சூப்பரான வாழைத்தண்டு வச்சு செய்த ஒரு துவையல். ஆனா இந்த வாழைத்தண்டு துவையல கண்டிப்பா தாளிச்சிருங்கண்ணா, அப்பதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். வச்சுட்டு நைட்டு அதை எடுத்து பாருங்க. நம்ம சாதா தோசை மாதிரிதான் இட்லியுமே அவ்வளவு சாஃப்டா வரும். சூப்பரான வாழைத்தண்டு வச்சு செய்த ஒரு துவையல். ஆனா இந்த வாழைத்தண்டு துவையல கண்டிப்பா தாளிச்சிருங்கண்ணா, அப்பதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஏன்னா இன்ஸ்டண்டா 2 நிமிஷத்துல இந்த மாதிரி அடமாவை ரெடி பண்ணி வச்சுதான் சீனி வச்சுமே சாப்பிட்டுட்டு போகலாம். 5 நிமிஷத்துல ஒரு டிஃபன் ரெடி பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்காக மட்டும் இந்த வீடியோ. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் உமனா இருக்கட்டும், பேச்சுலர்ஸ் பிள்ளைங்க வரைக்கும், ஹாஸ்டல்ல நின்று இதுல நின்று படிச்சு வேலை போடிய பிள்ளைங்க எல்லாமே இந்த மாதிரி 1 வீக் சண்டே இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஹோல் வீக்கும் நம்ம யூஸ் பண்ணி விடலாம். ஓகே, கண்டிப்பா செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிஸ் தான். இன்கிரீடியன்ட் எல்லாமே நம்ம எப்பவுமே வீட்டில் இருக்கக்கூடியது தான். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.